அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே, இது பஞ்சாயத்துரா, பஞ்சாயத்துக்கு துஞ்சான். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பட்டம் குடுக்கறது நீங்க தானா? இல்ல நான் குடுக்கறேன்னு சொல்ல, நீங்க என்கிட்ட கேக்குறீங்கன்னு கேக்குறேன். எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்துக்கு, நான் காந்தியும் இல்ல, கர்த்தரும் இல்ல, அந்த புனிதமான புத்தரும் இல்ல, நான் கேப்பேன், நான் கேப்பேன். அவங்க ஒரு வந்து யாருமே சேர முடியாது சேர முடியாது சேர முடியாதுன்னு ஆர்வடம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்காங்கல்ல. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. அம்மா என்ன முடிவு எடுத்திருக்காங்க? ஒன்றாக சேர்ந்து யார் தோற்றாலும் வென்றாலும் பிஜேபி மட்டும் வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன, என்னை அழிப்பதற்கு புரட்சி படையா? புலிகேசி, உன் நாட்டிலே உனக்கு எதிரிகளா? வெள்ளை குடிக்கு மறுபடியும் வேலையா? அவன் பைத்தியக்காரன். ஆட்சிக்கு வரது நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு நல்லதான சொல்லிக்காருங்க. மம்தா பானர்ஜியும் சோனியா காந்தியும் பக்கத்துல உட்காரவே மாட்டாங்கன்னு சொன்னீங்க, உட்கார்ந்துட்டாங்கல்ல. மூதேவி ஒன்ன மாதிரி ஆளுகளாம் இருக்கனாலதான் நாட்டுல ஜனநாயகம் செத்து பணநாயகம் வளர்ந்துட்டு அரசியல் பத்தி பேசாதீங்க. அப்படியும் நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா யாரால் ஆள முடியும்? அப்ப மோடிக்கு தான் ஓட்டுங்கறீங்க. வேர்ல்ட் பாப்புலர் லீடர் பிஜேபிக்கு தான் இருக்கு. மேல ஒரு பைத்தியம், நமக்கு மேல ஒரு பைத்தியம். ஐயோ, இப்ப பிஜேபிக்கே பெரும்பான்மை இருக்கோ வந்து இப்ப இருக்கு, அது ஸ்திரத்தன்மையே இன்னைக்கு எலெக்ஷன் 14லயும் இருந்தது, 19லயும் இருந்தது, 24லயும் இருக்கும், 29லயும் இருக்கும். சார், இது ஓகட்டினாரு வெற்றியுடன் திரும்புகிறேன். தெரிய வரிவியா வரமாட்டியான்னு அஜித் பவார் இருப்பாரு உத்தரவாதம் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு. சொன்னேன், பிஜேபி will get its own majority-ங்கிறதுனால போனா போட்டுங்கறீங்களா? சும்மா இல்லையா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு மெஜாரிட்டி கிடைச்சிட்ட மாதிரி பேசுறீங்க, அது உங்க கான்பிடன்ஸ். நான் சொல்றது, இருக்கிற சூழ்நிலையில எல்லா கூட்டணிகளும் வேணும் தானே நீங்க நினைச்சு 38 பேரை கைப்பிடிச்சு நீங்க பாருங்க, அந்த 38 பேர் உங்க கூட இருப்பாங்களான்னு கேக்குறீங்க. நாளைக்கு இருப்பாங்களா இல்லையானா, we believe that they will be with us. ஓகே, ஆனா இல்லேனானு ஒரு கேள்வி நீங்க கேப்பீங்க. சரிங்கல, சங்கி ஆயிட்டீங்க நீங்கனு உங்களை எல்லாரும் சொல்லுவாங்க. அழைப்பு விடுத்திருக்கீங்களா? அழைப்பு விட்டேனா? திருப்பி போட்டு பாக்க சொல்லுங்க. அவருக்கு நான் இன்வைட் பண்ணேன்னு நீங்க ரெண்டு பேரும் கொளுத்தி போட, அதுக்கு அவர் ஆமக்கறி மாதிரியே ஏதோ ஒண்ணு சொல்ல. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அடுத்து எந்த அமைச்சர்? எது அடுத்து எந்த அமைச்சர்? எங்கிட்ட கேட்டா எனக்கு தெரியும், நீ கேட்டா நான் சொல்லணுமா? சண்முகம், அந்த முடிவை நீயே சொல்லு. ராஜா அவர்கள் சொல்றதுதான் இடி கேக்குது, அதான் பிஜேபி சொல்றதுதான். இல்ல இல்ல, பிஜேபி சொல்லிதான் இடி சொல்லி. ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. இங்கிலே சொன்னது போல இது அதிமுக ஆட்சியில இருந்த வழக்கு, பல நாள் முன்னாடி வழக்கு. அது என்ன கரெக்டா தேர்தலுக்கு 9 மாசம் முன்னாடி இப்போ ஒண்ணுனா கையில் எடுக்கிறீங்க? மாஸ்டர் பிளான். நீங்க நீங்க ரெய்டே இப்பதான் போறீங்க? இல்ல, அவர் 2015 ஊழல் புகாருக்கு ரெய்டு வந்து 2023 போனா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? மாப்பிள்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்க இல்லையா? என்ன மாமா, உனக்கு எல்லாம் பழகப்பட்ட விஷயம்.
நடவடிக்கை உங்களோட இந்த அகம்பாவமான ஸ்டாண்டுக்கு நான் வேற ஒண்ணும் சொல்றதுக்கு தயார் இல்ல. ஆமா, நீ பேசும்போது உடம்புல உதறல் ஓவரா இருக்கே, எது சுகர் இருக்கா? தம்பி, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? முகரே ஒத்து பார்த்தா முக்கா கூட மைசூர் பாக்கு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி தமிழக அரசியல் களத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். அப்போ நாளைக்கு கூட்டணி வச்சுட்டாங்கன்னா கேஸ் எல்லாம் போயிடும் அப்படிதானே? வாஷிங் மிஷின் அப்படி பத்தியா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். பாருங்க, நான் யாரையும் மோதல, என்ன மோத நினைச்சா ஒழிச்சிடுவேன். கோ பேக் மோடிம்பீங்க, பலூன் விட்டு விளையாடுவீங்க, உங்களை விட்டு விளையாட்டு பார்த்துருப்போமா? அழிக்க வேண்டிய தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம். டிமானிட்டைசேஷனுக்கு நடுவுல சார், நீங்களும் நானும் 500 ரூபாய் கிடைக்குமான்னு நம்ம எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அப்போ கட்டு கட்டா 2000 ரூபாய் நோட் எடுக்கிறாங்க சார் ஒருத்தர் வீட்டுல. முடிச்சுட்டாங்க தெரியுமா சார் கேஸ்? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். அட அறிவுடனே, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா உனக்கு? அப்ப ஆட்சியை கலைக்கலாங்கிறீங்க? ஒரு அமைச்சர் வந்து சிறைக்கு போயிட்டாருன்னா இங்க ஆட்சியை கலைக்கிறோம். மணிப்பூர் 3 மாசமா பத்தி எரியுது, அங்க பிரசிடென்ட் ரூல் அதெல்லாம் வேண்டாம். இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன், படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். இங்க பாருங்க, மணிப்பூர்ல என்ன ப்ராப்ளம், என்ன நடந்துட்டு இருக்கு? கலவரம் நடக்குது, சாகுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு சாப்பாடு. 1985ல கண்டார்பேட்டல நடந்த ஒரு லோக்கல் வார்ல, அந்த வார்ல தச்ச செருப்பு தான் இது. வார்னா சண்டை, நான் ஒரு பாம தூக்கி எரிஞ்சேன், ஆனா அது வெடிக்கல, அதே டைகர் பாமா இருக்கும். இதை விட அதிகமான ப்ரொலாங்ட் ரயட், 200க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டது, இதே மணிப்பூர்ல இதே இஷ்யூக்கு நடந்தது. ஆக இது பரவாயில்ல. இல்ல செத்து இருங்கம்மா. ஏயா, இன்னைக்கு நீ இப்படி உயிர் ஆகுற, நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசுற மறந்துட மாட்டேனா? தயவு செஞ்சு பாலிடிக்ஸ் பண்ண நினைக்காதீங்க. இஃப் வி டிசைட் டு டூ பாலிடிக்ஸ், எங்களுக்கு ஏரியா பெருசு, போட்டு பாப்போம். வந்து பாருங்கிறேனா? வந்து வாடுறா, வந்து வந்து வாடுறா, வா, நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி பாத யாத்திரைக்கெல்லாம் தயாரா? ஆ, தயாரெல்லாம். 28 நீங்க எந்தெந்த இடத்துக்கு போறீங்க கூட? நான் அவரோட தூங்கறதே போறேனே. நீ எதுக்கு நானும் மெட்ராஸுக்கு போவோம்? நானே தொட்டிட்டு போறேன் மெட்ராஸுக்கு. நீ வந்து கிழிச்சா போற, போட. பொருளாதாரம் பேசினா முட்டாள்கள் என்ன வேணா எழுதுவாங்க. ஒரு வாரமா தக்காளியே சாப்பிடலாம. பொருளாதாரம் வெங்காய விலை ஏறிடுச்சுன்னு கேட்டா நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னு வாங்க. நீ அதையும் தாண்டி நீங்கெல்லாம் தக்காளி சாப்பிடாதீங்க. நன்றி ராஜா சார், தேங்க் யூ. அண்ணே, நமக்கு அரசியல் வேண்டாண்ணே, இது பஞ்சாயத்து ரா, பஞ்சாயத்துக்கு குஞ்சான்.